வணக்கம், தினகரன் பேசுகிறேன். இந்த டைப்பிங் பண்ணும்பொழுது இங்கிலீஷில் பண்ணுறது ரொம்ப சிம்பிளிஃபைடாக நான் ஃபீல் பண்ணுறேன். தமிழில் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. தமிழை தான், தமிழ் மீடியத்தில் தான் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் அன்டில் எஸ்எஸ்எல்சி அந்த காலகட்டங்களில் 70களில் இருந்த போதிலும் இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி இங்கிலீஷில் அனுப்புகிறேன். இப்போ அந்த ஃபாண்ட் கொஞ்சம் ரொம்ப டஃபஸ்ட் மேட்ரு எனக்கு டைப் பண்ணுறது. அதன் காரணமாகவே இது மாதிரி வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்புகிறேன். அதில் எழுதியிருந்தது வேறு ஒன்றும் அல்ல, காலில் விழும் கலாச்சாரம் தமிழ் இனத்திற்கே ஒரு அவமான சின்னமாகத்தான் நான் கருதுகிறேன். இது தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல, தமிழ் இலக்கியங்களிலும் தமிழ் இலக்கணங்களிலும் தமிழ் மொழியிலும் இது போன்ற ஒரு அவமான அடையாளங்கள் எல்லாம் கிடையாது. பெற்றோர்களின் காலில் விழுவது தவறு அல்ல. பயபக்தின்னு சொல்கிறோம், அந்த பயபக்தி நெஞ்சிலே இருக்க வேண்டும், மனதிலே இருக்க வேண்டும், உள்ளத்திலே இருக்க வேண்டும். இது தேவையில்லாமல் இது போன்ற ஷோஸ் பண்ணும் பொழுது, இதையெல்லாம் தான் ஒரே ஒரு பாடலில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கணியன் பூங்குன்றனார் போன்றவர்கள் கொண்டு வந்தார்கள். அதைத்தான் டாக்டர் ஊவே சுவாமிநாத ஐயர் போன்றவர்கள் இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது. அது பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்தே தொன்று தொட்டு வருகின்ற ஒரு பழக்கம். அதில் மிக அற்புதமாக சொல்லியிருப்பார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா வலியோர் என்று புகழ்தலும் இலன், எளியோன் என்று இகழ்தலும் இலன் என்ற மீனிங் என்னது, அந்த ஃபேட் சொல்லுகிறோமே, விதி, விதியின் பயனை மனிதன் அனுபவித்தே ஆக வேண்டும். இறைப்பற்று உள்ளவன் அந்த இறைப்பற்றின் மூலமாக அந்த விதியினுடைய பயனுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள முடியுமே ஒழிய வேறு ஒன்றுமே அல்ல. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூலோகத்தில் படைக்கப்பட்டிருப்பது விதியின் பயனாகத்தான். அவன் மேலே இருப்பதும் கீழே இருப்பதும் உழன்று சாவதும் கை கால்கள் ஊனமாக பிறப்பதும் இதெல்லாம் விதியின் பயன்தான் என்பதை மிக தெள்ள தெளிவாக கணியன் பூங்குன்றனார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது தமிழ் இனத்துக்கு உள்ள ஒரு கேடு, ஒருவன் மேலே இருக்கின்றான் என்றால் அவன் காலில் கூட சாஷ்டாங்கமாக விழுவதும் பணத்திற்காக பிணத்தை கூட தின்னுவதும் தான் இங்கே உள்ளவர்களுக்கு ஒரு கேடாக இருக்கின்றது. அதையெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது கட்சியின் தாக்கத்தை கொண்டு வருகின்றார்கள். ஒரு கிரிட்டிசிசம், ஒரு விமர்சனங்கள் செய்யும் பொழுது அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் எங்குமே இல்லை. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைய தினம் குறைந்து கொண்டே வருகின்றது. அவன் இவன் என்று ஏக வசனத்தில் கேவலமாக விமர்சிப்பதும் பொலிட்டிக்கலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனம் எந்த ஒரு தலைவருக்குமே நான் காணவில்லை. அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைய தினம் வெரி 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர், அருகி தேய்ந்து போய்தான் இருக்கின்றது என்பது தான் என்னுடைய எண்ணம். அந்த இதில் கூட பார்த்திங்கன்னா சிஎம் காலில் சாஷ்டாங்கமாக விழுவதை என்னால் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிமுகவை தவிர மற்ற கட்சிகளில் எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும், அது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது அகில இந்திய கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சியிலுமே அப்படிப்பட்ட ஒரு பேராபத்து நிகழ்ந்ததில்லை. கடந்த 30 ஆண்டுகளாக இது நிகழ்ந்தது. இப்பொழுது எம்கேஎஸ் நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் காலில் அந்த 70வது அவருடைய பிறந்த நாளோ அல்லது திருமண நாளோ அதில் போய் விழுவதையெல்லாம் என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. அதை தான் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் டைப்பிங் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அந்த காலத்தில் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் டைப்பிங்கில் பண்ணியிருந்தால் கூட, இப்போ இந்த சின்ன ஒரு சிஸ்டமில் நம்மளால் கண்ணாடியை போட்டுக்கின்னு பண்ணுறது ரொம்ப 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 டஃப்பாக இருக்குது. அதன் காரணமாக இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும், அந்த லாங்குவேஜ் ஃப்ளோ கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மற்றவங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். மற்றவர்களை கன்ஃபியூஸ் பண்ணணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. பட் இந்த வயதில் எனக்கு இது மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனை தவிர எனக்கு இதை தான் பண்ண முடியும், வேறு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதவன். ஆனால் இதன் மூலமாக இளைஞர்கள் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு 0.1% கூட அதில் ஒரு இன்வால்மெண்ட், அதில் ஒரு மோட்டிவேஷன், அதில் ஒரு இம்ப்ரெஷன் கிடைத்தால் அடியேன் பெருமைக்குள்ளாவேன் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.